ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, நான் உங்கள் வீராணமே சபரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐவிசி ஸ்டுடியோஸில் நரசூஸ் காஃபி வழங்கும் வீராணமே சபரின் சுந்தரகாண்டம். நரசூஸ் ஜாகரி பவுடர் அண்ட் சுக்கு காஃபி ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் நரசூஸ் காஃபி சின்ஸ் 1926. சுந்தரகாண்டத்தில் இது வரைக்கும் நம்ம 17 எபிசோடு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 18வது எபிசோடில் இருக்கோம். 17 எபிசோட் பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட பிளேலிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ 18வது எபிசோடில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் சீதம்மாவை சந்திச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் ராவணன் அந்த இடத்துல வந்து சீதம்மாகிட்ட பேசுறதுனால ஹனுமன் மரத்துக்கு மேலே இருந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரகாண்டத்தை ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீதம்மா வந்து ராவணன் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது லக்ஷ்மணனை அவசர அவசரமாக சீதம்மா வெளியில் அனுப்புகிறாங்க. எதுக்காக வெளியில் அனுப்புகிறாங்க? ஏன்னா விதிப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராவணன் வரணும். அந்த ராவணன் வந்ததுக்கப்புறமா சீதம்மா பேசி சீதம்மாவை அவங்க தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் ராமர் வந்து ராவண வதை பண்ணணும். இதுதான் விதி இல்லையா? அப்போ விதிப்படி தான் எல்லாமே நடக்குது. அப்படி இருக்கும்போது ராவணனுக்கு ஏன் தண்டனை கொடுக்கப்படுது? எதுக்காக அப்படின்னா, விதியே அதுதான்னா அதைத்தானே ராவணன் செஞ்சாரு. அப்படி இருக்கும்போது ராவணனுக்கு எதுக்கு தண்டனை? இந்த கேள்வி பரவலாக வரும் இல்லையா? அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சுந்தரகாண்டத்தை நம்மளால் ஃபுல்லாக முழுசாக புரிஞ்சு அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மளை கூப்பிட்டு கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸ்லையும் போய் ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணு, அந்த குழந்தைய போய் ஒரு கிள்ளி கிள்ளிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டீச்சர் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக ஒவ்வொரு கிளாஸ்லையும் போய் ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணி கிள்ளிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கப்புறமா அந்த டீச்சர், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ஒவ்வொரு கிளாஸ்லையும் போய் ஒரு குழந்தைய கிள்ளிட்டு வந்த, அதனால் உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரப்போகிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா சொன்னதே டீச்சர் தானே, அதை நம்ம செய்யும்போது டீச்சர் கோவப்பட்டு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் தரலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே தான் விதிப்படி தான் நடக்குதுன்னா கடவுள் தான் விதி எழுதுறாரு. கடவுளே விதி எழுதிட்டு அந்த விதிப்படி நடக்கும்போது கடவுள் தண்டிப்பாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கு இல்லையா? அதனால தான் இப்போ ராவணன் விதிப்படி தான் செஞ்சாரு, இருந்தாலும் அவருக்கு ஏன் தண்டனை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ராவணன் ஏன் விதிப்படி செஞ்சாரு அப்படின்னா, ராவணனோட பூர்வ கதையை நம்ம பார்க்கணும். பூர்வ கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனக்குமாரர்கள் 4 பேர் கடவுளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வைகுண்டத்துக்கு வந்து கடவுளை தரிசிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த டைம்ல ஜெயா விஜயா அப்படின்னு 2 துவாரபாலகர்கள், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ கடவுள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, நீங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அந்த சமயத்துல ஜெயாவும் விஜயாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுத்ததுனால கோவப்பட்ட அந்த சமயத்தில் சனக்குமாரர்கள், நாங்கள் கடவுளை பார்க்க வந்திருக்கோம், கடவுள் கூட எங்களை நிறுத்தி வைக்க மாட்டாரு, நீங்கள் நிறுத்தி வச்சது தப்பு, நாங்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஜெயாவுக்கும் விஜயாவுக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே பூலோகத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே ஜெயா விஜயா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த சமயத்தில் பெருமாள் கதவை திறந்துட்டு வெளியில் வராரு. அவர் வெளியில் வந்த உடனே ஜெயா விஜயாவோட வருத்தத்தை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜெயா விஜயா நடந்ததை சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா, சனக்குமாரர்கள் செஞ்சது தான் சரி, நீங்கள் 2 பேர் என்ன பண்ணணும்னா, யார் வந்தாலும் என்னை வந்து கேட்டு இந்த மாதிரி உள்ளே அனுப்பலாமான்னு கேட்கறது தான் உங்களோட வேலையை தவிர, நீங்களாவே டிசைட் பண்ணி அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதுவும் இல்லாம பக்தர்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒருத்தங்க ஸ்டாப் பண்றாங்க, ஒருத்தங்க நிறுத்துறாங்க, ஒருத்தங்க தடுக்கிறாங்கனாலே அவங்க தண்டனைக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறமா, இல்ல எங்களுக்கு விமோக்ஷனம் கிடையாதா, அந்த சாபத்தையாவது குறைக்க கூடாதான்னு கேட்கும்போது, அதுக்கான பவர் கூட என்கிட்ட இல்லை, அதை நீங்க சனக்குமாரர்களையே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல சனக்குமாரர்களை கேட்கும்போது சனக்குமாரர்கள் சொல்றாங்க, கொடுத்த சாபம் கொடுத்தது தான், அதனால நாங்கள் வந்து அதை வந்து திரும்ப எடுக்க மாட்டோம், வேணும்னா அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு பெருமாள் என்ன சொல்கிறாரோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பெருமாள் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க 2 ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, நீங்கள் 7 பிறவி பக்தர்களாக பிறந்து என்கிட்ட வந்து சேரலாம். 2வது ஆப்ஷன் என்னென்னா, 3 பிறவிகளில் நீங்கள் வந்து கெட்டவங்களாக பிறந்து என் கையால் சம்ஹாரமாகி நீங்கள் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயா விஜயா தான் அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 3 பிறவிகளை கெட்ட
மற்றவர்களாக இருந்து உங்களை வந்து அடையிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதுக்கு பெருமாள் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, இரண்ய கசிபு இரண்யாக்ஷன் அப்படின்ற பிறவியை கிருத்த யுகத்தில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரேதா யுகத்தில் வந்து கும்பகர்ணன் ராவணனாக பிறந்து அந்த பிறவியை எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து துவாபர யுகத்தில் அவங்க என்னவா பிறக்கிறாங்க அப்படின்னா, சிசுபாலன் தண்டவக்ராவாக பிறக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஜெயா விஜயா தான் கும்பகர்ணனாகவும் ராவணனாகவும் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விதி என்ன, இவங்க வந்து கடவுளுக்கு எதிராக நடந்துக்கணும், அவங்க வந்து கடவுளை எதிராக நடந்துக்கிறது இல்லாமல் கெட்டவங்களா இருக்கணும், அந்த கெட்டவங்களா இருக்கும்போது கடவுள் கையால் சம்ஹாரம் பண்ணி அவங்க மறுபடியும் அடுத்த பிறவி எடுத்ததுக்கு அப்புறமா வைகுண்டம் போய் அடையணும் அப்படின்றது தான் விதி. அப்போ விதிப்படிதான் ராவணன் பண்ணாரு அப்படின்றது ஆயிடுது. அப்போ விதிப்படிதான் ராவணன் பண்ணாரு அப்படின்னாலும் நம்ம ஏன் ராவணனை தப்பா சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இப்போ வந்து ஜெயா விஜயா பிறக்கும் போது மட்டும் அவங்களுக்கு விதி எழுதப்படலை. இப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா தலையெழுத்து எழுதப்படுது. அந்த தலையெழுத்து எப்படி எழுதப்படுது, எப்படி வந்து ராவணனுக்கு பூர்வ ஜென்மத்தில் அவங்க வந்து ஜெயா விஜயாவாக இருக்கும்போது செஞ்ச பாவ புண்ணியங்களை வச்சு விதி எழுதப்படுதோ, அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்சிருக்கிற பாவ புண்ணியங்களை வச்சு நம்மளோட விதி எழுதப்படுது. அந்த விதிப்படி தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலுமே விதிப்படி தான் நடக்குது. ஆனால் நம்ம செய்கிற விஷயங்களால் உங்களுக்கு பாவம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அது ஏன் அப்படின்னா, விதியில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விதியில் எப்படி இருக்கும், நிகழ்வுகள் இருக்கும். அந்த நிகழ்வுகளை நம்ம எடுக்க போற முடிவுகள் வந்து நம்மளை சார்ந்தது. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை வச்சுதான் மறுபடியும் இப்ப நம்ம செஞ்ச பாவமா புண்ணியமா அந்த நிகழ்வை வச்சுன்றத டிசைட் ஆகி அந்த விதி வந்து மாற்றி எழுதப்படும். அதனாலதான் சொல்றாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி. விதியை மதியால் வெல்லலாம்னா என்னன்னா, மதினா இன்டெலிஜென்ஸ் மட்டும் அந்த இடத்துல கிடையாது. மதி மதினா என்னன்னா, இந்த மாதிரி பாவ புண்ணியங்கள்லாம் என்ன என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி சிச்சுவேஷன் வரும்போது அந்த பாவ புண்ணியத்தை கரெக்டா அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம புண்ணியம் சேர்க்கணும்னா இதுதான் செய்யணும் அப்படின்னு செய்யும் போது நம்ம பாவம் செய்யாம இருக்கும் போது நம்மளோட விதி வந்து இப்ப நம்ம செஞ்ச புண்ணியத்தால மாற்றி எழுதப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த இடத்துல சீதம்மா வந்து ராவணன் தூக்கிட்டு போறான் அப்படின்ற விதியை வச்சுதான் லக்ஷ்மணன் அவசர அவசரமா அனுப்புனாங்க. அதே மாதிரி ராவணனும் வந்தாரு, அப்பயும் ராவணன் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. சீதம்மா வந்து வேணும்னே கோபத்தை தூண்டி விட்டு தன்னை தூக்கிட்டு போகணும்ன்றதுக்காக பேசுறாங்க. அப்படி பேசும்போது ராவணன் தூக்கிட்டு போறானா இல்லையா அப்படின்றது ராவணனோட சொந்த முடிவுல இருக்கு. அந்த சமயத்துல ராவணன் வந்து இல்ல, இவன் ராமரோட மனைவி, இவனை நம்ம தூக்கிட்டு போறது தவறு அப்படின்னு நினைச்சிருந்தாருனா அவர் வாழ்க்கையில் அது ஒரு புண்ணியமா கருதப்பட்டு அவருக்கு அதுக்கப்புறமா எழுதப்பட்ட விதி எல்லாமே மாற்றி எழுதப்பட்டிருக்கும். ஆனா அவர் அதை செய்யலை. அவர் அந்த இடத்துல செய்யாம அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாவத்தை பண்ணிடுறாரு. அந்த பாவத்தை பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் எல்லாமே அவரோட தலைவிதிப்படியே நடக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த சிச்சுவேஷன் வந்தாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி எது சரி எது தவறுன்றத அனலைஸ் பண்ணி அந்த சரியான விஷயத்தை பண்ணோம்னா நம்மளோட விதி தவறா இருந்தா கூட அதை மாற்றி எழுதப்படும். ஏன்னா அதை மாற்றி எழுதக்கூடிய சக்தி கடவுளுக்கு இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, விதியை மாற்ற முடியும், விதியை மதியால் வெல்ல முடியும். மதினா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை, எதை விஷயத்த அவங்க மதின்னு சொன்னாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி விதியை மாற்றிக்க முடியுன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா, கடவுள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ சிவன் இருக்காரு, மகாவிஷ்ணு இருக்காரு, பிரம்மர் இருக்காரு, 33 கோடி தேவர்கள்னு சொல்றாங்க, இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஜனங்க எத்தனை பேர் இருக்கும்? கோடி 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 இந்தியாவுக்குள்ள, அப்போ உலகத்துல எத்தனை கோடி ஜனங்க இருக்காங்க. அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு, அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரா, இவனோட விதி இது, இந்த இடத்துல இவன் இந்த முடிவு எடுத்திருக்கான், உடனே அதை மாத்தணும், அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கான், உடனே அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கிட்டு அழிச்சலிச்சு கடவுளால மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா? கடவுள் எல்லாத்தையும் பாக்குறாருன்றது புரியுது, பட் ஒவ்வொருத்தருக்கும் அனாலிசிஸ், இப்ப நம்ம ஒரு முடிவு எடுப்போம், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பாவ புண்ணியத்தை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏதோ ஒரு பாவமோ புண்ணியமோ பண்ணுவோம். அப்ப கடவுள் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரா, மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டே இருப்பாரா, இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்களுக்கு வரும் இல்லையா? அதுக்கான பதில தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா இந்த கேள்வி எனக்கு வரும்போது நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு எனக்கு கிடைச்ச பதில தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். எப்படி அதை மாத்தி எழுதப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து GPRS GPS போட்டு நம்ம வந்து வண்டியில போயிட்டு இருக்கிறோம், ஒரு மேப் போடுறாங்க, நம்ம டெஸ்டினேஷன் சொல்றோம், இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துக்கு போறதுக்கு அது ரூட்டை காமிச்சிடும், நம்ம அந்த ரூட் படியே போயிட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு ஒருத்தரை நம்ம பிக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் வேற ரூட்ல போய் அவரை பிக்கப் பண்ணணும்
பண்ணுவோம் இல்லையா. அந்த சமயத்தில் நீங்கள் பாருங்கள், நம்ம வேறு ரூட்டில் போய் பிக்கப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வே அந்த வழியிலிருந்து நம்ம எப்போ மாறுறோமோ உடனே அந்த இன்டர்நெட் அந்த சேவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியிலிருந்து நம்ம டெஸ்டினேஷன் போகிறதுக்கு என்ன ஆகுமோ அதை மாற்றி எழுதப்படும், அந்த மாற்றி அது காமிச்சிடும். இந்த வழி இப்போ இந்த இடத்துக்கு கிளாஸ் இருக்குது, இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு அப்படி போய் இப்படி போய் இப்படி வாங்க அப்படின்றது காமிச்சிடும். இப்போ இதை கண்டுபிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன வந்து நம்ம எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம், எந்த ரூட்டில் போயிட்டு இருக்கோம், எப்போ லெஃப்ட் எடுத்தோம், இவங்க ரூட்டை வந்து மாற்றி போகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்களா? அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க டோட்டலாக எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிட்டாங்க, எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரைட் எடுக்க வேண்டிய இடத்துல லெஃப்ட் எடுத்தோம்னா, இந்த இடத்துல இவன் லெஃப்ட் எடுத்துட்டான், இப்போ திருப்பி இவன் டெஸ்டினேஷன் போகிறதுக்கு இங்கிருந்து ரூட் எப்படி மாற்றி அமைக்கிறோமோ அது அடுத்த செகண்ட் நம்மளுக்கு மாற்றி அமைக்கப்படுது. அதுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அந்த மாதிரி கடவுள்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி பல விஷயங்களில் உள்ள பல நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்கள், எப்படி புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. எப்படி பாவம் சேர்க்கணும், அந்த பாவம் சேர்த்துனா என்ன மாதிரி தண்டனை நம்மளுக்கு கிடைக்கும், புண்ணியம் சேர்த்துனா என்ன மாதிரி சந்தோஷங்கள் கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு வந்து பல முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், அதே மாதிரி இப்போ இந்த புராணங்கள் அப்படின்ற பல விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களுமே வாழ்க்கையில் ஃபீட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் என்ன எடுக்கிறோமோ, எந்த முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட விதி மாற்றி அமைக்கப்படும். அதுக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கடவுள்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இது நடக்குது அப்படின்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சுந்தரகாண்டம் பேசும்போது நிச்சயம் பேசி ஆகணுன்றதுக்காக தான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னும் சில எபிசோட்ஸ்லையே பார்த்தீங்க அப்படின்னா, ஹனுமன் ராவணனை நேருக்கு நேராக சந்திக்க போகிறாரு. அந்த சமயம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அப்போ வந்து அவர் எப்படி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு, என்ன மாதிரி வாதங்களை வச்சாரு அப்படின்றதெல்லாம் சீக்கிரமா அடுத்தடுத்த எபிசோட்ல சுந்தரகாண்டத்துல நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாதிரி பல ஆன்மீக விஷயங்கள் நீங்க உங்களோட இடத்துல வந்து நான் அதை சொல்லணும், நீங்க அதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த மாதிரி நிகழ்ச்சியா இருந்தாலுமே சரி, இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னோட ஆன்மீக சொற்பொழிவை புக் பண்ணுங்க. நான் உங்க இடத்துக்கு வந்து உங்களோட பல ஆன்மீக விஷயங்களை உரையாட தயாரா இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் IVC ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. IVC ஸ்டுடியோஸ், we ensure your happiness.